சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. யா, ஆனால் டைம் நெருங்க நெருங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அதெல்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் எது வரணுமோ அது வரும். நானும் எத்தனையோ பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஏன் ரிசல்ட் வருதுன்னு நினைக்கும் போது டென்ஷன் தான். அது எப்போவுமே அப்படிதான், நமக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்குன்னா தக்காளி சட்னி தான். சபா, ஜோக்கடிக்கு உங்களுக்கு வேறு நேரமே கிடைக்கலையாமா? ஐயோ, மணி 10 ஆச்சு, ஹால் டிக்கெட் நம்பர் போடுறேன். பண்ணு. இந்த இடத்துல கடவுள் என்ன ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்காரு, அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஒரு நாள் 40 மார்க் வாங்கினா அடுத்த நாள் 80 மார்க் வாங்கினேன். ஒரு வாட்டி ஜெயிச்சா அடுத்த வாட்டி தோற்று போயிடுவேன். ஸோ என் படிப்பு இப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் நான் டெய்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே படித்தேன். ஸ்கூலில் இது வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட்லேயுமே நான் மேக்ஸிமம் 485 தான் வாங்கியிருக்கேன். 600 கடவுள் எனக்கு 585 மார்க்ஸ் கொடுத்துருக்காரு. 600 மார்க்ஸுக்கு என்னால் நம்பவே முடியல. ஆல் க்ளோரி டு காட். பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சா? என்னடா சலிச்சுக்கிற? இல்லை, நீ கஷ்டப்பட்டு படித்த, கடவுள் ஹெல்ப் பண்ணாரு, இது எதுக்கு பப்ளிக் டெஸ்ட் சொல்லணும் சீனுக்கா? பெருமையா? நோனோ, எல்லா பெருமையும் கடவுளுக்கு தான் சொன்னேன். உண்மையாவே அது கடவுளோட கிருபை தான். தட்ஸ் ஓகே. அதுக்காக எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறதா? ஐ டோன்ட் லைக் இட். உனக்கு தயக்கம், அதனால பேச மாட்டேங்கிற? நோனோ, தயக்கம்லாம் இல்லை. நம்ம செயல்ல இயேசுவை காட்டணும். நம்ம செயலை பார்த்து மக்கள் இவன் இயேசுப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அதுதான் சாட்சியான வாழ்க்கை. அதுவும் சரிதான், பட் நம்ம வாயாலையும் அறிக்கை எழுதணும்னு பைபிள் சொல்லுது. உங்கள் கனிகளை கொண்டு நீங்கள் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு இயேசு சொல்றாரு. ஸோ நான் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் அக்ரி வித். ஒரு நாள் நீயும் அதை புரிஞ்சுப்ப. எப்படி இருக்கீங்கய்யா? உடம்புலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. நீயாப்பா வார வாரம் இப்படி அலைஞ்சிட்டு இருக்க? இதுல என்னையா பெரிய அலைச்சல்? வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன், இதுல என்ன இருக்கு? பிள்ளைங்க யாரெல்லாம் வந்து எட்டி கூட பாக்குறது இல்லப்பா. நீ வர, ஏதாவது தர, பிரேயர் பண்ற, போற, சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது சந்தோஷம்தான். உங்கள்ட்ட பேசுறதே சந்தோஷம். இயேசும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. நான் இயேசு அறிஞ்சது இல்லை தம்பி, ஆனா அவர் கண்டிப்பா நல்ல கடவுளா தான் இருக்கணும். அவரை கும்பிடுற நீயே இவ்வளவு நல்லா இருக்கும்போ அவர் எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. சரிங்கய்யா, நீங்க உடம்பு பாத்துக்குங்க. இந்த பையில மெடிசன்ஸும் இருக்கு, ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களும் இருக்கு. உங்களுக்கு வேற என்ன வேணுமோ கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ நல்லா இருக்கணும். நீ கும்பிடுற சாமி எப்பவும் உன் கூடவே இருக்கணும். சரிங்கய்யா. வாப்பா வாப்பா தம்பி, உன்னை பார்க்கதான் எல்லா தாத்தா பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு கதை பாதியில நிக்குது. இன்னைக்குதான் அதை முடிக்கணும். ஓ அப்படியா? கதை எது வரைக்கும் போயிருக்கு? இஸ்ரேல் மக்கள் கடலை கிராஸ் பண்ணிட்டாங்க, எதிரிங்க துரத்திட்டே வராங்க அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ்ல முடிச்சு வச்சிருக்கேன். அதனால தான் காலையிலேயே ஒரு பாட்டி வந்து விக்டர் தம்பி எப்போ வருவான்னு கேட்டுட்டு போச்சு. ஓ அப்படியா? சாரி, யூஸ்வலாக காலையில் சர்ச்சுக்கு போவேன், மத்தியானம் தானே இருப்பேன். ஸோ மத்தியானமே வந்தேன். எல்லாருக்கும் பைபிள் காமிக் புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர். நீ நற்செய்தியும் சொல்கிற, மக்கள்கிட்ட அன்பாக பேசி இயேசுவையும் உன்னோட செயலில் காட்டுற. என்னையா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்மளுக்காக கடவுள் அவர் உயிரையே கொடுத்தாரு. நம்ம அவர் கொடுத்த டைமில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். உன்னுடைய தாழ்மை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா, தாத்தா பாட்டிலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னக்கா, காலேஜ் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணிட்டியா? அப்ளை பண்ணிட்டேன் தம்பி, அடுத்த மாதம் தான் ரிசல்ட். அப்போ அடுத்த மாதம் மறுபடியும் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவேன். பிரசங்கம் இல்லைடா, சாட்சி. யா, வாட் எவர். ஆமா, நீ எப்பயும் சாட்சி சொல்றதை கிண்டல் பண்ணிட்டே இருப்ப. ஏன்டா எப்பவும் சாட்சி சொல்றதை கிண்டல் பண்ணிட்டே இருக்க? நாளைக்கு நானும் தான் சர்ச்சில் சாட்சி சொல்ல போறேன். 5th Sunday சாட்சியின் ஞாயிறு. ஓ, நீங்களுமா? ஓகே ஓகே, நடத்துங்க.
இது 5வது வாரம். மாசத்தில் 5வது வாரம் மட்டும்தான் நம்ம சாட்சியின் வாரமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஆனால் அந்த வாரத்தில் கூட நான் சாட்சி சொல்கிறதுக்கு அநேகர் வர்றதில்லை. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் தினம் தினம் செய்கிற காரியங்கள் நம்ம சாட்சியாக சொன்னாலே ஒரு வாரத்தில் அநேக சாட்சிகள் நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பாருங்கள், யோவானில் வந்துட்டு பிறவி கூட நடந்த ஒருத்தனை வந்து ஆண்டவர் தொட்டு சுகமாக்குறாரு. அதை பார்த்து மற்றவங்கிடத்துல சொல்லும் போது, நான் வந்து கூட நடந்தேன், ஏசுன்னு ஒரு மனிதர் வந்து என்னை பார்வை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பேசும்போது இறைவாக்கினர் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சாட்சி சொல்லும் போது அவருடைய சீஷன் அப்படின்னு தன்னை அடையாளம் காமிச்சிக்கிறார். 4வது முறையாக சொல்லும் போது அவர் ஆண்டவர் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவர் குறித்த சாட்சி நம்ம சொல்ல சொல்ல அந்த அற்புதங்கள் நம்மளுக்குள்ளேயும் கிரியேட் செய்யும். நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவோம். அது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். திரியை வந்துட்டு தூண்ட தூண்ட தான் நல்லா ஒளி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அது தீயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச காரியங்களை நம்ம சொல்கிறதுல வெக்கப்படவும் கூடாது. அதை நிறைய பேருக்கு சொல்லணும். அப்போ தான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இன்றைக்கும் நம்ம மத்தியில் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக திருமதி ஸ்டெல்லா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் ஏன் இவ்வளோ லேட்டாக இதை சொல்கிறேன்னு தெரியல. கர்த்தர் என்னை இதை கண்டிப்பாக சொல்லணும்னு உணர்த்தினதுனால நான் இந்த இடத்துல இதை சொல்கிறேன். என் பையனுக்கு அப்போது 3 வயசு இருக்கும். அவனுக்கு ஃபீவர் வந்தது. அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், மெடிசன்ஸ் வாங்கினோம். ஃபீவர் குறையவே இல்லை. மெடிசன் கொடுக்கும்போது குறையும், திரும்ப வந்துடும். அப்படி ரிப்பீட்டடாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. மெடிசன்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபீவர் குறையலை. எங்களுக்கு பயமாக இருந்தது, ஃபீவர் எதனால் வந்ததுன்னு கூட தெரியல. அப்போது ஒரு நாள் வந்து அவனுக்கு ஃபீவர் குறையவும் இல்லை, ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. நைட்டெல்லாம் டெம்பரேச்சர் பார்த்துட்டே இருக்கும், 101, 102 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மெடிசனும் கொடுத்துட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரத்தில் தான் அவனுடைய பெட்டு பக்கத்தில் முழங்கால் படிட்டு அழுதேன். ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்தாங்க 104 மேலே போயிருச்சுன்னா உயிருக்கே கூட ஆபத்து வரும், ஃபிட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயமாக இருந்தது. அப்போ வந்து டெம்பரேச்சர் கூடிகிட்டே இருக்கு, 103, 104 வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு ஒரே திகிலாயிருச்சு, என்ன பண்ணனே தெரியல. அழுதேன், ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணிகிட்டே இந்த கடவுளை எப்படியாவது இந்த ஃபீவர் குறைஞ்சு முற்றிலுமாக அவனுக்கு நார்மல் டெம்பரேச்சர் வரணும்னு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். முழங்கால் படிக்கிட்டு விடிஞ்சிக்கிட்டே இருக்குது. 6 ஆகும்போது அவனுடைய ஃபீவர் அப்படி ஃபுல்லாக சப்சைட் ஆகி நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தது. இது கடவுளுடைய அற்புதமே இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ நாள் நான் மாத்திரையும் மருந்தையும் டாக்டர்ஸையும் நம்பி ஓடிட்டு இருந்தப்போ கடவுள் என்னுடைய ஜபத்தையும் கேட்டு ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். இது நான் என் பையன்கிட்ட கூட இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் இந்த இடத்துல கடவுள் சொல்லணும்னு என்னை உணர்த்தினதுனால சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமாடா, இது நான் இவ்வளோ டீட்டெயில்டா உங்ககிட்ட சொன்னதில்லை. நிறைய பேர் சாட்சி நல்லா இருந்துச்சு, தொட்டுச்சு, இயேசு மேலே விசுவாசம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாங்கம்மா. ஆமாம், சில விஷயம் நம்ம செயல்களெலாம் செய்ய முடியாது, சொல்ல தான் முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தெல்லாம் சாட்சியாக சொன்னாதான் மற்றவங்களுடைய விசுவாசமும் பலப்படும். பவுல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய தமஸ்கோ அனுபவத்தை மக்களுக்கு சொன்னார். அது ஒன் டைம் அனுபவம் தான், ஆனால் அது நம்ம சொல்ல சொல்ல தான் மக்களுக்கு அது விஷயம் புரியும், அண்ட் அவங்க விசுவாசமும் ஆழமாகும். எஸ், உலகமெங்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு இயேசு சொல்கிறாரு. நீங்கள் என் சாட்சிகள்னு ஏசாயா நூலில் கடவுள் சொல்கிறாரு. அவர் எனக்கு சொன்னதையெல்லாம் அறிவிப்பேன்னு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. கண்டவற்றுக்கு சான்று பகிர்கிறோம்னு யோவான் சொல்கிறாரு. கடவுள் உனக்கு செய்ததையெல்லாம் அறிவின்னு இயேசுவே சொல்கிறாரு. அதனால் கடவுள் நமக்கு செய்ததெல்லாம் சொல்ல தான் செய்யணும், அதுதான் நல்லது. அதைத்தான் அவன் விளம்பரம்னு சொல்லுவான். இல்லை இல்லை, இது ஒரு நற்செய்தி அறிவித்தல் தான். நன்றி கடன், கடவுளுடைய அன்பை சொல்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம சாட்சி சொல்லும்போது உள்ளது உள்ளபடி சொல்லணும், எதையும் அதிகப்படுத்தி சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். யா, இப்போ புரியுது. சாட்சியாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அந்த சாட்சியை சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லும் செயலும் சேர்ந்து இருந்தால் தான் அந்த சாட்சி முழுமையடையுது.
முந்தி காலத்தில் ரெண்டு பேர் சொன்ன சாட்சி தான் செல்லுபடியாகும். அதே மாதிரி இப்போ சொல்லும் செயலும் சேர்ந்து ஒரு சாட்சியை முழுமையடைய வைக்குது. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் என்று இயேசு சொல்கிறார். நான் இதுவரைக்கும் சாட்சி சொன்னதில்லை, அது ஒரு தேவையில்லாத விஷயம்னு நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கேன். அதை இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது கோவிட்லேருந்து இயேசு என்னை காப்பாற்றின கதை.